அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது மழை காலத்துல என்னெல்லாம் வெள்ள முடியாது இப்பவே சேர்த்தாதான் உண்டு தொடர்ச்சியா எறும்பு வேலை பண்ணிட்டே இருக்கு இன்னைக்கு சாப்பிடுறதுக்காக இல்ல நாளைக்கு சாப்பிட்றதுக்காக மழை காலத்தில் வெளில வர முடியாது அன்னைக்கு எனக்கு வேணும் அது ஆறு மாதம் சாப்பாடு உள்ள வச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிரினமே ஒரு யோசிச்சு பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைக்க ரிசர்வ் பண்ணி வைக்குது அதே தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணுறாங்க லோ வேல்யூ லோ வால்யூம் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பொசிஷன் என்னால் வால்யூமும் பண்ண முடியல வேல்யூவும் இல்லை இப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் ஸோ அப்போ நீங்கள் லோ வால்யூம் லோ வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அட்லீஸ்ட் லோ வேல்யூ ஹை வால்யூமுக்கு பூ ஆகணும் நம்ம கிட்ட ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்கும் ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்டார் ப்ராடக்ட் எஸ் மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட் தான் என் கம்பெனி நான் எப்பவுமே ஞாபகம் இருக்கும் மற்ற ஒம்பது ப்ராடக்ட் மக்களுக்கு அந்த கூட தெரிஞ்சிருக்காது இப்போ தான் நான் மார்க்கெட் பண்ணுறேன் ஆனால் அது கண்டிப்பாக வாங்குவாங்க நான் தொழில் முனைவர் பார்த்து கேட்க ஒரு கேள்வி உங்களுடைய கேஷ் கவ் எதுவோ அதை நீங்கள் திறமையாக சிறப்பாக அதை மார்க்கெட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஆனந்த் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காரு நான் நல்லா இருக்கும் சார் போன எபிசோட்ல வந்து உறுதிமொழியை வேண்டும் அப்படிங்கறது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது பிராண்ட் எப்படி டெவலப் பண்ணதுன்னு குறித்து நிறைய சொன்னீங்க இப்போ அடுத்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு பொருளை வந்து விற்க போறாரு பட் எப்படி விற்க போறாரு அப்படிங்கிறத கொடுத்துலாம் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்கள ஒரு மனிதர் விற்கலாமா ஒரே பொருளை பல விதங்கள விற்கலாமா அல்லது ஒரே பொருளை எவ்வளோ நல்லா தான் விற்கிறது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேள்வி எழுப்ப போறேன் ஸோ அதனால் இந்த எபிசோடுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் பலவிதம் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன் ஸோ அதான் என்னோடய முதல் கேள்வியுமே கூட ஒரே பொருளை எவ்வளவு நாள் தான் ஒருத்தர் வந்து பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் விற்றுக்கிட்டே இருக்க முடியும் அல்லது அதை வகைப்படுத்தலை மக்களுக்கு காட்டணுமா வெரி குட் இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பறவைகள் பலவிதம் அதில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற டாப்பிக்லேயே ஆன்சரும் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஆஃபர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரேஞ்ச் ஆஃபர் பண்ணணும் ஸோ மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திப்பாங்கன்ற மாதிரி வருது இப்போது இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா அருள் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் இருக்கார் ப்ராடக்டை டெவலப் பண்ணுறாரு ஒன்று ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஆர் வாங்கி விற்பார் ட்ரேடிங் பண்ணுவாங்க ஆர் சர்வீஸாக கொடுப்பார் சேவை சேவை வணிகம் பண்ணுவாங்க இதை வந்து ஒரு நாலு விதமாக பாருங்கள் உங்கள் தொழில் ஹை வால்யூம் ஹை வேல்யூவா ஹை வால்யூம் ஹை வால்யூம் ஹை வேல்யூ ஓகே அதாவது பொருளோட அதிகமான குவான்டிட்டியில் விற்கிறீங்கன்னா ஹை வால்யூம் ஓகே ஹை வேல்யூனா அதிக விலைக்கும் விற்கிறீங்க அது நிறைய விற்கிறீங்க நிறைய விலைக்கு விலைக்கு விற்கிறோம் இது கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ ஹை வேல்யூ லோ வால்யூம் வால்யூம் நிறைய போகாது சார் ஆனால் வேல்யூ வந்து கிரேட் இது ரெண்டாவது கேட்டகரி நீங்க வந்து யோசிச்சு பார்க்கலாம் பார்க்குறவங்க வந்து தன்னுடைய வியாபாரத்தில் நடக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதில் மேப் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணாவது லோ வேல்யூ ஹை வால்யூம் வேல்யூ கம்மி ஆனா வால்யூம் அதிகம் குவாண்டிட்டி அதிகம் அடுத்தது லோ வேல்யூ லோ வால்யூம் இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம் நம்ம உள்ள டீப்பாக பயணப்படும் அப்போ அப்பதான் வந்து இந்த பறவைகள் பல விதம் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு தொழில் முனைவோருமே ஒரு பறவைகள் மாதிரி பலவிதமான வியாபாரத்தில் பண்ணுறாங்க பலவிதமான சர்வீஸை நுகர்வோருக்கு போய் சேர்க்குறாங்க வாடிக்கையாளுக்கு சேர்க்குறாங்க ஆனால் உங்கள் வியாபாரம் எந்த பக்கெட்டுக்குள்ளே வருது நாங்கள் பக்கெட்டுன்னு சொல்லுவோம் நாலு பக்கெட் வச்சு இப்போ உங்கள் வியாபாரம் வந்து ஹை வேல்யூ ஹை வால்யூம் அது எங்கே இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டை நீங்கள் பண்ணி பார்க்க முடியுமா ஹை வேல்யூ ஹை வால்யூம் ஹை வால்யூம் வால்யூமும் நல்லா சூப்பராக போகுது வேல்யூவும் பெருசு ஏதாவது சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு சொல்லட்டுமா குளோபலாக சொல்லலாம் எடுத்து சொல்லலாம் எடுத்துக்கோ அவ்வளோதான் நமக்கு எல்லாம் ஈஸியாக ஞாபகம் வருது அந்த ப்ராடக்ட் தான் ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வேல்யூவும் அதிகம் வால்யூமும் அதிகம் கண்டிப்பாக எல்லாராலேயும் அதை வாங்க முடியாது ஆனால் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாலு வாரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு மக்கள் எவ்வளோ பேர் வாங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த அளவு தான் நான் வந்து கேப்பபிலிட்டி பில்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அதுவே மக்கள் நாலு வாரம் வெயிட் பண்ணோன்னா அப்போ அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது எவ்வளோ பில்லியன் டாலர் வந்து அவங்க கேஷ் ரிசர்வ் வச்சிருக்காங்க தெரியுமா எனக்கு தெரிஞ்சு எனக்கு மோர் தென் ஒரு எயிட்டி பில்லியன் டாலர் வந்து கேஷ் ரிசர்வே அந்த கம்பெனிக்கு இருக்குது ஓ நம்ம தொழில் முனைவோர்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய அன்பான இது என்னென்னா கோரிக்கை என்னென்னா நம்ம கைக்கும் வாய்க்குமே நம்ம வந்து சண்டை போட்டு வண்டியை இருக்கோம் பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து கேஷ் ரிசர்வ் பண்ணுறாங்க மழை காலத்துக்கு எப்படி எறும்பு வந்து ஒரு எறும்பு பார்க்குறோம் எறும்பு நான் வந்து மட்டமாக சொல்லக்கூடாது எறும்புலாம் ரொம்ப பெரிய விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம் மழை காலத்தில் எறும்பால் வெளில வர முடியாது ஏன் மழைலாம் சத்து போயிடும் போயிடும் அது இன்னைக்கு ஃப்ரெஜைல் அது நீங்கள் நடந்து போகிறீங்க எறும்பு மிச்சிட்டீங்கன்னா போச்சு லைஃப் காலி அவ்வளோ ஃப்ரெஜைல் பீயிங் அது அது யோசிக்குதான் மழை காலத்தில் என்னால் வெளில வர முடியாது இப்போவே சேர்த்தாதான் உண்டுன்னு தொடர்ச்சியாக எறும்பு வேலை பண்ணிகிட்டே இருக்குது இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக இல்லை நாளைக்கு சாப்பிட்றதுக்காக மழை காலத்தில் வெளியேற முடியாது அன்றைக்கி எனக்கு வேணும் போய் அந்த எறும்பு பூத்து ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு கேமரா உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஆறு மாதம் சாப்பாடு உள்ளே வச்சுருக்கு ஒரு ஆறாவது அறிவு கிடையாது அதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உயிரினமே ஒரு யோசித்து பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைக்க ரிசர்வ் பண்ணி வைக்குது அதே தான் பெரிய பெரிய நிறுவனங்கள் பண்ணுறாங்க நம்ம ஏன் செய்யக்கூடாது நான் வந்து பெரிய ஆப்பிள் மாதிரி நிறுவனங்களும் சொல்லிட்டேன் எறும்பும் சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் வந்து கேட்க முடியாது நான் சின்ன கபடி நான் எப்படி சார் செய்ய முடியும் நீங்கள் கேட்க முடியாது செய்யணும் நமக்கு செய்ய தெரியலை ஆர் நமக்கு அது எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் ஏதாவது கூட ஒரு இதுக்கடையே யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டி எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு எம்ப்ளாயாக வச்சுக்கலாம் ஒரு அட்வைசராக வச்சுக்கலாம் என்னென்னா பண்ணலாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு அழகான ஒரு நிகழ்வு நான் ஒரு தொழில் முனைவோரை பார்த்தேன் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணி என்னெல்லாம் பண்ணுவீங்க அவர் சொன்னார் சார் என்னால் வந்து கடை வச்சுருக்கேன் பெரிய நான் வந்து ட்ராக் பண்ணி பண்ண முடியல ஆனால் ஒரு விஷயம் செய்கிறேன் மாதத்தில் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறோன்னோ அதில் பத்து பர்சன்ட் ஓரமாக ஒதுக்கி வச்சுருவேன் வரக்கூடிய நிகர லாபத்தில் பத்து பர்சன்ட் வந்து தனியாக வச்சுருவேன் அதை தொடவே மாட்டேன் செலவே பண்ண மாட்டேன் அப்படி பில் பண்ணி பில் பண்ணி தான் நான் வந்து கேபிட்டல் பில்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பேங்க்குக்கு போய் லோன் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரே நாளில் நடக்காது தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் செய்யும்போது தான் உங்க கம்பெனிக்கு ஒரு கேஷ் ரிசர்வ் பில்ட் ஆயிருக்கும் இது பர்சனல் ஃபைனான்ஸ்லயே நீங்க இதை பார்க்கலாம் சோ அப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன ஒரு ப்ராடக்ட்டை வச்சே வண்டியை ஓட்ட முடியுமா ஓட்ட முடியும் இப்போ நீங்க ஹை வேல்யூ ஹை வால்யூம்னு சொல்லிட்டேன் அடுத்தது ஹை வேல்யூ லோ வால்யூம் உங்களுக்கு யாராவது ஏதாவது ஞாபகம் வருதா ஹை ஹை வேல்யூ அதிகம் ஆனால் வால்யூம் கம்மி கார்கள் எதாவது சொல்ல முடியும் பெரிய சொகுசு கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூ அதிகம் ஒரு கோடி ரெண்டு கோடி கார்லாம் இருக்கு ஆனா வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும் ரெடியா இருக்கும் நமக்கு ஆமா கஸ்டமைஸ்டா இருக்கும் இது இந்த பிசினஸ்ல நம்ம இருக்கமா எம்எஸ்எம்இ அந்த பிசினஸ்ல இருக்க மாட்டாங்க மூணாவது கேட்டகரி லோ வேல்யூ ஹை வால்யூம் டக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணுமே சீன பட்டாசுகள்ல ஏதாவது சொல்லலாமா ஏதாவது சின்ன சின்ன நம்ம ஊர் துணி கடை எடுத்துக்கோங்க எஸ் இது துணி கடை அல்ல துணி கடல் அப்படின்னு அங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கு அந்த துணி கடன் உள்ள போறீங்க அங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு அவர் வெறும் துணி கடன் தான் நம்மளை கூப்பிட்டார் முதல் முதல்ல நீங்கள் உள்ள நுழைகிறீங்க ஒரு பெரிய பிராண்டு இல்லைங்களா பெரிய பிராண்டு உள்ள நுழைறீங்க உள்ளே போனால் இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்குங்க பர்னிச்சர் இருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு பர்சனல் இருக்கு கிராசரி ஐட்டம்ஸ் இருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது வால்யூமும் பண்ணுறாரு பண்ண முடியுதா அவர் ஆரம்பிக்கமே எப்படி ஆரம்பித்தார் வெறும் துணி கிடாது ஒரு முப்பது வருஷம் முன்னாடி நாற்பது வருஷம் முன்னாடி எப்படி ஆரம்பித்தது சாதாரண ஒரு பாத்திர பாத்திரக்கட்டை ஆரம்பிச்சிருப்பாரு இன்னைக்கு அது வந்து பிரம்மாண்டமாய் போய் நிற்கிறதா இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கட்டமைப்பை நாம் உருவாக்க முடியும் தொழில் முனைவோர்கள் உருவாக்க முடியுன்றதான் என்னுடைய ஆணைத்தரமான நம்பிக்கை நாலாவது கேட்டகரி லோ வேல்யூ லோ வால்யூம் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பொசிஷன் என்னால் வால்யூமும் பண்ண முடில வேல்யூவும் இல்லை இப்படி மாட்டிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் ஸோ அப்போ நீங்கள் லோ வால்யூம் லோ வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக அட்லீஸ்ட் லோ வேல்யூ ஹை வால்யூமுக்கு பூவாகணும் ஆகணும் அதுக்கு உண்டான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணுன்றது இது பாயிண்ட் இப்போது ஒரே ப்ராடக்டை வச்சே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்ட முடியுமா ஓட்ட முடியும் சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் போனீங்கன்னா ரெண்டே ரெண்டு பையர் தான் இருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடியவங்க ரெண்டு கஸ்டமர் தான் அவங்களுக்கு ஆனால் அவங்க தான் ஃபுல்லாக வருஷத்துக்கு பிஸ்னஸ் கொடுக்கணும் அவங்க தான் ஓகே பையர் ரெண்டு பையர் மூணு பையர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்லாம் போய் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண தெரியும் லெதர் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவன் என்ன பண்ணுறான் இவங்ககிட்டேருந்து வாங்கி நம்ம ஊர்லேருந்து வாங்கி அந்த ஊரில் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல நம்மள மாதிரி ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு பத்து வருஷம் ஓட்ட மாட்டோம் அவன்லாம் வந்து ஒரு ஷர்ட்டை வந்து சீசன் அந்த மாதிரி வாங்குவான் வின்டர் சீசனாக ஒன்று ஆட்டம்னா ஒன்று சீசன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்குவோம் வருஷா வருஷம் வாங்குவான் வருஷா வருஷம் வாங்குவான் வாட்ரூபா வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருப்போம் நம்ம ஒரு தடவை வாங்கியிருப்போம் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது வாங்கினது சைஸ் சரி சரியாக அதே தப்பு கிடையாது நம்ம எக்கானமி நம்ம வந்து அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஆனால் மார்க்கெட் அங்கே பெருசாக இருக்கிறதுனால இவங்க பண்ணுறாங்க இப்போ உங்கள் ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ஒரே கஸ்டமர் தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருக்காரா அவர் உங்களுக்கு வால்யூம் கொடுக்குறாரா அப்படின்னா நீங்கள் அவரோட பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ரேஞ்ச் வச்சா மட்டும்தான் நம்மளால இன்னைக்கு சஸ்டைன் பண்ண முடியுது ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே வருது ஆமாம் இப்படி ஒரு தொழிலை பற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியே நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமே இந்த மாதிரி நிகழ்ச்சி டிவி சேனல்ல கூட நிறைய பேர் தெரிஞ்சு நம்ம தான் முதல் தடவை பண்ணுறோம் நான் நினைக்கிறேன் ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம் யாரும் இதை பத்தி பிஸ்னஸ் ஓனரும் ஒரு எக்ஸ்பர்ட்டும் ரூம்ல போட்டு நாங்கள் பேசிட்டு வந்துடுவோம் இதை வந்து நம்ம வந்து பப்ளிக்காக கொண்டு போய் சேர்க்குறோம் ஏன்னா நாலு பேருக்கு போய் சேரணுமே ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் காம்படிஷன் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு காம்படிஷன் அதிகம் அப்படின்னு பண்றோம் ஸோ அப்போ அவங்க என்ன யோசிக்கணும் ஒன்றுத்தையே வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது தான் இன்னொரு கேள்வி இருக்கு சார் எனக்கு இப்போ ஒரே பொருளை வச்சு வாழ்க்கையே பண்ண ஓட்ட முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க அப்படின்னா எஸ் காம்படிஷனால சொல்றீங்க அப்படின்னா நாட் ஒன்லி தட் அது முடிச்சதா அப்புறம் நீங்க கேளுங்க ஒன்னு காம்படிஷன் ரெண்டாவது விஷயம் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிட்டே வருது காம்படிஷன் வந்து ப்ராஃபிட் குறையும் இல்ல எல்லாரும் அட்டாக் பண்றாங்க கண்டிப்பா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் காஸ்ட் குறைக்கணும் எல்லா எனக்கு எல்லா ஆங்கிள்லேருந்து என்ன இடுக்குப்பிடி போட்டிருக்கு இந்த கிடுக்குப்பிடி போடும்போது நான் சர்வை பண்ணோம்ல அப்போ நான் ப்ரைஸை ட்ராப் பண்ணுவேன் எனக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிட்டு இருக்கு ஒரு ஆங்கிளில் பார்த்தா இப்போ பெட்ரோல் விலை அதிகமாகலாம் டீசல் விலை அதிகமாக அதிகமாகலாம் இதெல்லாமே நான் வந்து சப்ளை செயின்ல எனக்கு அடி வாங்கும் அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ரேஞ்சு வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த ரேஞ்சுக்கு உண்டான கஸ்டமர் நான் மிஸ் பண்ண வேணா இல்லை இப்போ ஒரு பொருளை வந்து நான் பத்து ரூபாய் விற்கிறேன் அதே பொருளை வந்து நான் வந்து கொஞ்சம் சில இதெல்லாம் காஸ்மெட்டிக் சேஞ்ச் பண்ணி அது ஒரு ஏழு ரூபா ப்ராடக்டாக மாற்றி அந்த செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ்லாம் கம்மி பண்ணி இப்போ கார் கம்பெனி எடுத்திங்கன்னா எல்லா ஃபீச்சரும் இருக்கும் நான் கிட்ட போவோம் எட்டு லட்சம் ரூபாயில் எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூறாயிரம் ரூபான்னு போட்டிருப்பாங்க விலை ஆரம்ப விலை நம்ம சூப்பர் கார் இருக்க ஒம்பது லட்சத்தில் முடிச்சிடலாமேன்னு உள்ளே போனீங்கன்னா அது ஆரம்ப விலைங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குற ஒரு ப்ராடக்ட் வந்து பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு போய் நிறுத்துவாங்க நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் டென்ஷனாக நமக்கு தேவை அஞ்சு லட்சம் காரு ஆனால் பட்ஜெட் ஒன்பது லட்சம் லட்சம் ஒன்பது லட்சம் தான் அப்போ எங்கேயோ ஒரு மீடியாக்கா போய் டுவெல் லேக்ஸ்ல செட்டில் ஆகும் பார்த்தீங்களா அவங்களெல்லாம் தெரியும் ஒம்பது லட்சம் கூட உங்களுக்கு எழுத்தாச்சு காமிக்கிறது வந்து பாஞ்சு லட்சம் அதான் சொல்லுவார் என் நண்பர் ஜோக்கா சொல்லுவார் உலகழகி உங்களுக்கு காமிச்சு கூப்பிட்டாச்சு ஆனால் உள்ளே வந்தோன்னா உள்ளூர் கிழவியான் இது வயா மீடியாவாக நடுவில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்களே ஃபிட் பண்ணிப்பீங்க எனக்கு எதுவும் வேணால் அதுவும் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது நடுவில் ஒன்று வருவீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க நல்லா தெரியும் நீங்கள் டுவெல் லேக்ஸில் தான் செட்டில் ஆக போறீங்கன்னு உங்களை நேரம் டுவெல் லாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் வர மாட்டேன் வரமாட்டாங்க ஒம்பது லட்சம் கொடுத்து உள்ளே கூப்பிட்டுருவேன் பாஞ்சு லட்சத்தை காமிப்பேன் ஐயோ என்னால் முடியாது பாஞ்சு லட்சம் இல்லை சார் பரவாயில்ல சார் நீங்கள் டுவெல் லேக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் இதை விட அது பெட்டர் அதோட கொஞ்சம் தான் கம்மி ஓகே ஃபைன் வயா மீடியா ஃபைன் நெகோசியேஷன் இப்படி நடந்து ஸோ அப்போ நம்ம பல நான் என்ன சொல்ல வேணாம் பறவைகள் பலவிதம் உங்கள் ப்ராடக்ட்டை பலவிதமாக வைத்து கொண்டீர்கள் என்றால் கஸ்டமரை மிஸ் பண்ண மாட்டீங்க வரக்கூடிய வாடிக்கையாளரை நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க ஏதோ இடத்துல ஃபிட் பண்ணிடலாம் அங்கேதான் இன்னொரு கேள்வியுமே இருக்க ஓ எல்லோருமே வாங்கக்கூடிய ஒரு பொருளை விற்பனை செய்ய முடியுமா ஒரு ஆன்டர்பன உதாரணத்துக்கு எல்லாருமே இந்த பொருளை வாங்குறாங்கப்பா எல்லோருமே வாங்குவாங்கப்பா இந்த பொருளை ஒருத்தர்ட அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி அதை வந்து சூஸ் பண்ணுறது இது நல்ல கேள்வி நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில தரவுகள் மாதிரி உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு பிராண்டு கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ நான் அந்த கார் சொன்னதுனால எனக்கு தோணுச்சு நான் சில தரவுகள் கொண்டு வந்திருக்கேன் எஸ்யூவின்னு எடுத்துக்கோங்க இப்போ ஆட்டோ மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்யூவி இருக்கு எஸ்யூவில வந்து என்ன சொல்றாங்க இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எஸ்யூவி தான் வேணும்னு சொல்லிட்டு போறாங்களாம் ஸ்மால் கார் என்ட்ரி லெவல் கார் இருக்கு லக்ஸரி கார் இருக்கு இப்போ எஸ்யூவின்னு எல்லாம் விட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா பிராண்ட்லையுமே எனக்கு எஸ்யூவி பிராண்ட் வந்தாச்சு அந்த எஸ்யூவிலேயும் பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் எஸ்யூவின்னு ஒன்று விட்ருக்காங்க இப்போது இப்போ ஒரு எஸ்யூவி வாங்க வராரு அவரால் எயிட்டீன் லேக்ஸ் கொடுத்து வாங்க முடியாது உடனே என்ன பண்ணுறாங்க சார் எனக்கு எஸ்யூவி தான் சார் வேணும் என்ட்ரி கார் வேணாம் சார் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் சார் அப்படின் போது அப்படிங்களா கவலைப்படாதீங்க சார் கஸ்டமர் இல்லை கவலைப்படாதீங்க உங்களுக்கு காம்பேக்ட் எஸ்யூவினு ஒன்று கொடுத்துட்றோம் ஸோ எப்படி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டு அதே சமயத்தில் திருப்தி நீங்கள் அடங்கி தேவையானதையும் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் காம்ப்ரமைஸும் பண்ணிடுறாங்க ஆமாம் முடிச்சிடுறாங்க அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு சலூன் எடுத்துக்கோங்களேன் ஏர் சலூன் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க நீங்களே உங்கள் அப்பாலாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க போய் முடி வெட்டு வாடான்னு சொல்லுவாங்க நம்ம நேரம் போவோம் ஏர் சலூனில் உட்காந்துப்போம் அது ஏதோ ஒரு கடையில் உட்காந்துப்போம் ஒரே சேர் இருக்கும் உட்காந்துப்போம் கடைக்கான முடிவெட்டி அனுப்பிச்சுடுவாரு ஆமாம் நீங்கள் பணம் கொடுத்துட்டு வந்துடுவீங்க இன்னைக்கு ஏர் சலூன் போனீங்கன்னா அது எப்படி இருக்குது ஒரு அழகு நிலையமாக மாறி இருக்குது அது வந்து பர்சனல் கேர் ஆகிடுச்சு

அது கடைசியில் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நடுவில் வந்து உணச்ச போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் சரி போனால் போது வாழ்க்கையில் ஒரு தடவை இதையும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க அப்போது எல்லாராலேயுமே ரேஞ்சை ஆஃபர் பண்ண முடியும் ஏன்னா மனிதர்களுக்கு அவ்வளோ தேவைகள் இருக்கிறது அதாவது இது தேவையாக விருப்பமானு கேட்டிங்கன்னா அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மார்க்கெட்டராக பார்த்தோன்னா ஒரு பிஸ்னஸ் அட்வைஸராக பார்த்தோன்னா ஃபிலாசபி நான் பேச முடியாது எஸ் கரெக்ட் ஃபிலாசபி பேசினா நீங்க வீட்டுக்கு வாங்க நம்ம ஃபிலாசஃபி பேசுவோம் தனியாக பேசுவோம் அது ஒன் ஒன் டூ பிஸ்னஸ் வரும்போது பிஸ்னஸ் நான் வந்து இப்ப பேசுறது வந்து ஒரு தொழில் முனைவோருக்கு தொழில விருத்தி பண்ணனும் டர்ன் ஓவர் நிறைய இன்க்ரீஸ் பண்ணனும் நிறைய கஸ்டமர் வேணும்னு போது நம்ம இங்க என்ன பேசணும் அவங்களுடைய சார்பாக தான் நான் நீங்க பேச முடியும் கரெக்டுங்களா கண்டிப்பாக இப்படி பாக்கும்போது கண்டிப்பா நீங்க ஆஃபர் வைக்கலாம் எல்லாராலையும் ஆஃபர் கொடுக்க முடியும் எல்லா ப்ராடக்டுக்குமே ஆஃபர் கொடுக்க முடியும் ஆனா செக்மெண்டேஷன் செய்யணும் பகுத்து வைக்கணும் பகுத்து பிரிச்சு வைக்கணும் ஓகே பகுத்து ஆராய்ந்து பிரித்து வைக்கணும் இங்கே ஒரு பகுத்தறிவு தேவை அப்படி பிரித்து வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு இந்த பிரைஸ் ஃபிட்டிங்கில் இந்த குவாலிட்டியில் இந்த எதிர்பார்ப்பில் மேட்ச் பண்ண முடியும்ன்ற செக்மெண்டேஷன் ப்ராடக்ட் செக்மெண்டேஷன் சொல்லுவோம் நம்ம ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்குது ப்ராடக்ட் செக்மெண்டேஷன் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பண்ண முடியும் பண்ண முடியும் எல்லாரையும் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக ஒரு கொஸ்டின் தான் இருக்குது அதிகமான லாபம் பெறணும் பெறணும் எப்படி பண்ணலாம் அல்டிமேட் அதுதான் கரெக்ட் எல்லாமே வியாபாரம்னாலே வெற்றி அடையணும் வருமானம் வரணும் அவ்வளோதானே இப்போது அரிசி வச்சு ஒரு மாவு தயார் பண்ணுறோம் ஒரு ஃபுட் ரெஸ்டாரெண்ட் உள்ள போகிறீங்க ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அரிசி மாவு அந்த அரிசி மாவை என்ன மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கலாம் விதவிதமான ரெசிப்பியாக கொடுக்க முடியும் வெறும் நாலு இட்லியாக கொடுத்துடலாம் தோசையாக கொடுக்கலாம் தோசையிலேயே இன்னைக்கு பத்து விதமான தோசை வந்தாச்சு அடிப்படையில என்ன இருக்கு ஒரு மாவு தானே அரிசி மாவு தானே தொண்ணூத்தொன்போது வகை தோசைன்னு ஒருத்தர் போடுறாரு ஆமா சார் பார்த்துருப்பேன் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் நைன்டின் நைன் டைப்ஸ் தோசை தோசை அரிசி மாவில் பண்ண முடியும்னா அப்போ நம்ம தயார் பண்ற பல ப்ராடக்ட்ல எவ்வளவு ரேஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆக்சுவலா ஒரு ஆண்டர் பனர்ங்க தேவை வந்து ஒரு கிரியேட்டிவ்வான பிரைன் நான் சொல்லுவேன் ரொம்ப கிரியேட்டிவ்வா இருக்கவங்க தான் ஆன்ட்ரபனராவே இருப்பாங்க முடியும் எங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன் இவ்வளோ கோடான கோடி மக்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஒரு ஆண்ட்ரப்பனராகவே ஆக்சுவலாக நிற்க முடியும் ரொம்ப அப்படி திங்க் பண்ணாதவங்க வந்து அந்த ஃபீல்டு ஷைனாக நிற்க முடியாது அது ஒரு ஒரு பேசிக் விஷயம் அப்போது ஒரு சாப்பாடு விஷயத்தில் ஆரம்பித்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து எல்லாமே இன்னைக்கு வந்து ரேஞ்சு கொண்டு வந்து கொடுக்க முடியுன்றது அடிப்படை உண்மை இப்போது உங்களுடைய டெலிவிஷன் சேனல்லே கூட பார்த்தீங்கன்னா மீடியா ஆதன் மீடியான்னு இருக்குது இதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உங்கள் உங்கள் கம்பெனி வந்து ஒரு கட்டமைச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பார்வையில் நான் பேசுறது எல்லாமே வந்து ஒரு ஒரு தொழில் ஆலோசகராக எஸ்புரி நான் அப்படிதான் பார்க்கறேன் இதை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆதன் மீடியான்னு சொல்கிறீங்க அதில் வந்து ஆதன் தமிழ்ன்றீங்க ஆதன் ஆன்மீகம்ன்றீங்க ஆதன் லைஃப் ஸ்டைல்ன்றீங்க ஆதன் சினிமா ஆதன் சினிமான்றீங்க அதில் வந்து எந்த வீடியோ வந்தாலும் இரண்டு நபர்கள் வேற நீங்கள் வந்து அது ஃபாஸ்ட்டு என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது டூ எக்ஸ்லேயும் பார்க்க முடியாது ரெண்டு நபர் வரீங்க அதில் வந்து ஒரு ஆதன் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நீங்கள் வந்து நான் உங்களை ஆக்சுவலாக இப்போ ப்ராண்ட் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்களும் மிஸ்டர் மாதேஷும் வரீங்க தொடர்ச்சி என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது இதை நீங்கள் அவங்க பார்க்க வைக்கிறீங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து எங்கள் நிகழ்ச்சிக்குள்ளேயே போக முடியுன்ற அளவுக்கு நீங்கள் பிராண்ட் பண்ணுறீங்க எல்லா கம்பெனியும் பண்ணுற ஒரு விஷயம்தான் இப்போ இதெல்லாம் நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க விஷயங்கள் பிராண்டிங் ஆமாம் ஒரு மீடியா தான் ஆனால் பல மீடியாக்கள் அடங்கியது தான் அந்த ஒரு மீடியா கரெக்டா அது வந்து ஒரு டெலிவிஷன் சேனலுக்குள்ள ஒரு மீடியாக்குள்ளேயே பண்ண முடியுதுன்னா என்டர்டைன்மெண்ட்ல பண்ண முடியுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம மற்ற ஃபீல்டில் கூட இதை வந்து ஈஸியாக பண்ண முடியுன்றது தான் கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கை அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் பண்ணுறாங்க பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை சாம்சங் எடுத்துக்கோங்க அந்த ப்ராண்ட் நம்ம எடுத்து பேசுவோம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு அது புரியும் சாம்சங்கை வந்து வாரம் வாரம் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ தான் கொஞ்ச நாளாக குறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கணுன்னு போகிறேன்னா அதை பார்த்துட்டு ஃபீச்சர் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே எனக்கு அடுத்த ப்ராடக்ட்டு டிசைன் பண்ணி டைம் ஆகும்ல இருபதாயிரம் கொடுத்து வாணும் முப்பதாயிரம்னா யோசிப்பாங்கல்ல மக்கள் யோசிச்சுட்டு வந்துட்டு வரதுக்குள்ளே அடுத்த ப்ராடக்ட் வருது அந்த மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி கார் கம்பெனிலாம் இன்றைக்கி எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டாட்டா எடுத்திங்கன்னா அவர் ஹேர் இயர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வரிசையாக இப்போ பஞ்சா டாட்டா பஞ்சுன்னு ஒன்று எஸ்யூவி வருது இருபத்தஞ்சாயிரம் புக்கிங் ஆகிடுச்சான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் புக்கிங் டிஸ்கவுண்ட் கொடுது ஸோ அசுர வேகத்தில் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கன்சியூமர் வாடிக்கையாளர் வந்து கோடான கோடி பேர் ரெடியாக இருக்காங்க வாங்குறதுக்கு நம்ம வேணும் வேணும் வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நடக்குது அதனால் கண்டிப்பாக எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து ரேஞ்சை வந்து கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இது ஆக்சுவலாக ஒரு பெரிய தொழிலதிபர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவர் இந்த புக்கை வந்து தேர்ட்டி சிக்ஸ் கோல்டன் ரோல் புத்தகத்தில் வந்து இந்த ஆஃபர் ரேஞ்சை பற்றி நான் பேசியிருக்கேன் அவர் வந்து எனக்கு டெஸ்டிமோனியல் மாதிரி கொடுத்தார் அவர் இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்தார் நான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அவர் பேர் போட்டு அவர் சொன்னார் இப்படி நீங்கள் வந்து ஆஃபர் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து குறைஞ்சிருமே அவங்க பிரைமரியா பண்ற பிசினஸ் ஓட போக்கஸ் வந்து குறைஞ்சிடுச்சுன்னா அவங்க ரெகுலரா பண்ற பிசினஸ் அஃபெக்ட் ஆயிடுமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன அவரு நான் சொன்னேன் இதே தான் சொன்னேன் சார் ப்ராடக்ட் செக்மெண்டேஷன் ப்ராடக்ட் மிக்ஸ் நம்ம பேசும்போது அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை நம்ம முதல்ல அவங்களுக்கு உருவாக்கிடணும் மைண்ட்ல எந்த காரணத்தை கொண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா கேஷ் கவ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் கேஷ் கவ் கேஷ் கவு அதாவது ஹோலி கவ் அப்படின்னு சொல்லுவோம் கேஷ் கவுன்னு ஒரு வார்த்தையை வந்து பிசினஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்கும் ஆனால் அந்த ஒரு ப்ராடக்ட்டு தான் வந்து ஸ்டார் ப்ராடெக்ட் எஸ் மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட் தான் என் கம்பெனி எப்பவுமே லாபம் இருக்கும் மற்ற ஒன்பது ப்ராடக்ட்டை மக்களுக்கு அந்த அளவுக்கு கூட தெரிஞ்சிருக்காது இப்போ தான் நான் மார்க்கெட் பண்ணுறேன் ஆனால் அது கண்டிப்பாக வாங்குவாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்த மாதிரி பெரிய கம்பெனி எடுத்திங்கன்னா சில ப்ராடக்ட் ஐடிசி எடுத்திங்கன்னா சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாழ்க்கையில் வாங்கிட்டே தான் இருப்பீங்க அவங்களுக்கு சில ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஃபெயில் கூட இருக்கும் உண்மைதான் அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது அவங்க செக்மெண்டேஷன் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கேஷ் கவ் என்ன நான் தொழில் முனைவோரை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி உங்களுடைய கேஷ் கவ் எதுவோ அதை நீங்கள் திறம திறமையாக சிறப்பாக அதை மார்க்கெட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் நான் அதை டைலூட்லாம் பண்ண சொல்லலை பட் பேர் இப்போ ஒரு நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நடிகர் வந்து ஒரு படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க படம் ரிலீஸ் ஆகும் போகுது படம் ரிலீஸ் ஆக போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு நீங்கள் அந்த நடிகரை எப்பயாவது மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க கீழே அவர் அடுத்த படத்தோட ஷூட்டிங் டொண்ட்டி ஃபைசெர் வச்சிருப்பார் உண்மைதான் அவர் அந்த ஒரு படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி அது நூறு நாள் ஓடி பல நூறு நாள் கூட ஓடுறதில்ல அந்த ஒரு வாரம் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகிடுச்சா அதெல்லாம் அவர் பார்த்து உக்காந்து சப்போஸ் படம் ஓகே ஆகிடுச்சு வச்சுக்கோங்க அடுத்த படம் கிடைக்காது கால் ஷீட்டு ஸோ ஒரு படம் பண்ணும்போதே எட்டு படம் முடிச்சுட்டு அவங்க அட்வான்ஸ் வாங்கியாச்சு ஸ்டோரி கேட்டாச்சு அட்வான்ஸ் வாங்கியாச்சு பேக்ரவுண்டில் அவங்க ப்ரொடக்ஷனே ஆரம்பித்தாச்சு ஒரே நாள்லயே நம்ம அந்த காலத்தையும் கேட்டுருக்கோம் இல்ல பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சிவாஜி எல்லாம் ஒரே காலையில ஒரு படம் ஷூட்டிங் மத்தியான ஒரு படம் ஷூட்டிங் சாய்ங்காலம் ஒரு ஷூட்டிங் சில நடிகர்கள்லாம் இப்போ எட்டு படம் பத்து படம் கையில் வச்சிருப்பாங்க ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும் இதே தான கண்டிப்பாக அதுவும் ஒரு பிசினஸ் தானே அப்படி பார்க்கும்போது கவ் ஆர் ஹோலி கவ் ப்ராடக்ட் அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும் பேர்ல யூ கிரியேட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் சிலது சக்ஸஸ் ஆகலாம் சிலது அது நமக்கு தெரியாது அது அவங்க பண்ற பிளானிங் பொறுத்து இருக்கு பட் கண்டிப்பாக பண்ண முடியுன்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை நிச்சயமா சார் ஒரு ஆண்டர்பனர் வந்து எப்படி வெற்றி நோக்கி நகரணும் எப்படி வந்து அந்த வெற்றியில் லாபம் எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான டீடைல் தான வீ சொல்லிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நெக்ஸ்ட் டெக்மெண்ட் டீடைலாம் விஷயங்கள் பேச போகிறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ